अदृशिपुष्पसङ्गासंहारणोपुरसोबीरं रत्नकङ्गणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् हरे राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण हरे कृष्ण கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரி ஹே ஓ அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பாமலை பூமாலை சூடி சூடிகொடுத்தாலை சொல்லு கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவி பாசுரம் பதினொன்று கற்றுக்கடவை கணங்கள் பலகறந்து செட்டா திருளடியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலம் பொற்கொடியே புட்டரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் மன்னன் பேர்பாடம் சிற்றாதே பேசாதே செல்வப் குரங்கும் பொருளேலு ரெம்பாவாய் ஆயர்பாடியின் கோவலர்கள் கன்றுகளோடு பசுக்கூட்டம் மேய்த்து பால்கறக்கும் தொழில் செய்வதோடு தம்மீது படையெடுத்து வரும் பகைவரின் கொட்டத்தினை அடக்கி போர் புரிந்து வெற்றி காணும் குற்றமற்றவர்கள் அவர்களின் குலத்தில் தோன்றிய பொற்கொடியே மகளிருக்கே உரிய லட்சணத்தை உடைய மயில் பெண்ணே சுற்றுப்புறத்தில் உள்ள தொழிமாறை எல்லாம் அழைத்து உன் வீட்டு முட்டத்தில் வந்து கார்முகில் வண்ணனாம் கண்ணனின் புகழ்பாடி நிற்கின்றோம் செல்வ பெண்டாட்டியே நீ சற்றும் அசையாது வாயும் பேசாது எதற்காக இவ்வாறு உறங்குகிறாய் என்பதே நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று ஆண்டால் அவ்வுறங்கும் நங்கையிடம் விழிக்கிறார் பாதகங்கள் தீர்க்கும் பரமரடி வேதம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தெமிழ் ஐயைந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்றும் உங்கள் அன்பு நண்பன் பெரும்பாக்கம் என்கே ராஜா நாளை பனிரெண்டாம் பாசுரத்துடன் ஓம்